குவைத் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 23/9/2020. குவைத்தின் இன்றைய முக்கிய செயல் பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். தினாருக்கு உண்டான இந்திய ரூபாய் மதிப்பு ஒரு தினார் 238.95. தினாருக்கு உண்டான ஸ்ரீலங்கா ரூபாய் மதிப்பு ஒரு தினார் 595.238. குவைத்தில் தங்க நிலவரத்தை பொறுத்தவரையும் 24 கேரட் 1 கிராம் தங்கத்தோட 18 தினார் 730 ஃபில்ஸ், 22 கேரட் 1 கிராம் தங்கத்தோட 17 தினார் 170 ஃபில்ஸ். குவைத்தோட முக்கிய செய்தி பற்றி பார்க்கறது முன்னாடி வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பண்ண செய்திக்குள்ளே போகலாம். குவைத்தில் உள்ள எல்லா ஏரியாலையும் அட்வான்ஸ் டிஜிட்டல் கேமராஸ் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு கேமரா வந்து பொறுத்திருக்கிறதா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத் உள்துறை அமைச்சர்லேருந்து தெரிவித்திருக்க அறிக்கையில் இதுவரையும் கிட்டத்தட்ட 777 டிஜிட்டல் கேமராஸ் பொருத்தப்பட்டதுக்காகவும் வரக்கூடிய காலங்களில் கூடுதலாக 728 டிஜிட்டல் அட்வான்ஸ் டிஜிட்டல் கேமராஸை வந்து குவைத்தில் உள்ள எல்லா பகுதிகளையும் பொருத்தப்படுறதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேமரா மூலமாட்டு ஆடியோ அப்புறமா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இப்போ வரையும் குவைத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் டிஜிட்டல் கேமராக்களோட எண்ணிக்கை 1505 சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக அவங்க தெரிவிச்சிருக்க அறிக்கையில் இந்த கேமராஸ் வந்து 24/7 அதாவது எந்த விதமான தடையுமே இல்லாமல் இந்த கேமராஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கணும், இதை கண்காணிக்கிறதுக்கு சிறப்பு குழு அமைக்கப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் கொரோனா வைரஸை தடுக்கும் விதமாக குவைத்தில் உள்ள யூனிவர்சிட்டி பகுதியில் ரேண்டமாக ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரேண்டமாக ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்க தெரிவிச்சிருக்க அறிக்கையில் யூனிவர்சிட்டியில் உள்ள 4 கேம்பஸ் அதாவது சபா அல் சாலம் யூனிவர்சிட்டி, அப்புறமா ஹாலிதே யூனிவர்சிட்டி, ஷுவைக் அண்ட் ஜாபிரா யூனிவர்சிட்டியில் 882 பேருக்கு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதாவது ரேண்டமாக ஸ்வாப் டெஸ்ட் எடுத்ததில் 52 பேருக்கு கொரோனா தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலாக இது வந்து கிட்டத்தட்ட ஹாலிதே காம்ப்ளெக்ஸில் 3.8% இன்னும், அதுக்கப்புறமா ஸ்வைக்கில் உள்ள யூனிவர்சிட்டியில் 5.4% இன்னும், ஷாதியா அப்புறமா வந்து ஜாபிரியாவில் வந்து 7.8 அப்புறமா வந்து 7% தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து குவைத் வரும் பயணிகள் அனைவரும் கட்டாயமாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவாங்கன்னு குவைத் அரசாங்கத்திலேருந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தனிமைப்படுத்துதலில் குவைத்தில் கிட்டத்தட்ட 3 மார்ச்லேருந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து குவைத்துக்கு திரும்புகிற அனைவருமே வந்து 14 நாட்கள் தங்களை கண்டிப்பாக அவங்களோட வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் 14 நாட்களுக்குள்ளே அவங்க அந்த தனிமைப்படுத்தல் பீரியடிலிருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் தகவலாக நீங்கள் குவைத் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமாவே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வரும்போதே ஸ்லோனிக் ஆப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ஆப்பை மூலமாக ரெகுலராக வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது டெய்லி உங்களுக்கு ப்ரியாடிக்காக கம்ப்யூட்டரைஸ்டு கால் வரும். இது இல்லாமல் நீங்கள் டெய்லி உங்களை ஒரு செல்ஃபி எடுத்து அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணணும். இது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த 14 நாளுக்குள்ளே உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 14 நாட்கள் கழித்து நீங்கள் உங்கள் வேலைக்கு திரும்பலாம். இது இல்லாமல் கூடுதல் தகவலாக அவங்க தெரிவிச்சிருக்க அறிக்கையில் இந்த நபர்கள் வந்து கொரோனா வைரஸ் பேஷண்ட்டோட காண்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னொரு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து அந்த ஸ்வாப் டெஸ்ட் பாசிட்டிவாக வரும் பட்சத்தில் அவங்க திரும்ப இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய அவங்களோட கஸ்டடியில் வச்சு அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் உறவுகள் நீங்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் பீரியடில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே தயவுசெய்து போகாதீங்க, ஸ்லோனிக் ஆப்பை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. குவைத்தில் நேற்றே தெரிவிச்சிருந்தாங்க எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் வந்து எந்தெந்த கடைகளில் வந்து அதிகமாக வந்து விலையை வச்சு விற்கிறாங்களோ, அதாவது லேப்டாப் இது இல்லாமல் ஐபேடு போன்ற இலேர்னிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களோட விலைகளை கூடுதலாக, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக எந்தெந்த கடைகளை விற்கிறாங்களோ இந்த கடைகள் மீது MOCI என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி துறையிலிருந்து ரேண்டமாக வந்து செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செக்கப்பில் உங்கள் கடைகளில் வந்து இந்த லேப்டாப் அப்புறமா ஐபேடு போன்ற பொருட்களுடைய விலை அதாவது கூடுதலாக வச்சு விற்றீங்க அப்படின்னா உங்கள் கடையில் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கடைகள் மீது அபராதம், அதுக்கப்புறமா கடைகளை மூடுறது கூட சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா மேலே வந்து நியூஸில் நம்பர் இருக்குது, இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி விலை அதிகமாக உள்ள கடைகள் மீது தாராளமாக கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலான்னு MOCIலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. சம்மந்தமாக சவுதியோட அரசு தெரிவிச்சிருக்க அறிக்கையில் கொரோனா வைரஸ் காரணத்தினால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் உம்ரா வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. இது சம்மந்தமாக அவங்க தெரிவிச்சிருக்க அறிக்கையில் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து உம்ரா வந்து தொடங்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. முதல் ஸ்டேஜ் அதாவது அக்டோபர் 4ஆம் தேதியில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6000 பில்கிரம்ஸை வந்து அதாவது 6000 உம்ரா பயணிகளை அலோவ் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் 2வது கட்டம் வந்து அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கணும். இதில் வந்து 75% உம்ரா கெப்பாசிட்டி வந்து ஃபாலோ பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. 3வது கட்டம் வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்கணும். இதில் ஒரு நாளைக்கு 20,000 உம்ரா பயணிகள்லேருந்து 60,000 உம்ரா பயணிகள் வரையும் கையாள போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த 4வது ஸ்டேஜில் தான் அதாவது
சவுதிக்குள்ளே இருக்கிறவங்க அப்புறமா சவுதிக்கு வெளியே இருக்கிறவங்க வந்து உம்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. இது சம்மந்தமாக அவங்க எந்த விதமான டேட்டையுமே குறிப்பிடலை. இந்த மூணு கரெக்டாக நடக்கும் பட்சத்தில் நாலாவது ஸ்டேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுது. குவைத்தில் நேற்றுள்ள கொரோனா தொற்று நிலப்படி நேற்று 3 பேர் இறந்ததாகவும் 682 பேர் ரெக்கவர் ஆனதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று மட்டும் 4651 பேருக்கு டெஸ்ட் எடுத்ததில் 719 புதிய கொரோனா தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரையும் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்க 99 பேர் இன்னும் குவைத்தில் உள்ள டோட்டல் ஆக்டிவ் கேஸோட எண்ணிக்கை 8483 தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் உள்ள மொத்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கை, அதாவது கொரோனா தொடங்கின காலகட்டத்திலிருந்து இதுவரையும் உள்ள கொரோனா தொற்றுகள் எண்ணிக்கை 100,000 தாண்டியாச்சு. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மற்றும் இந்த நியூஸை உங்களுடைய தமிழ் நண்பர்கள் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.